தந்தை மகன் தூயாவின் பெயரானே. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிரேசன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அமலோர்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்திஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், சாந்தா கிளாரா மேல்நிலைப்பள்ளி நன்றியறிதலாகவும், கல்வி வளர்ச்சிக்காகவும், ஆசிரியர் பிள்ளைகள் நலனுக்காகவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய அருட்சகோதரிகள் ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காகவும், பள்ளியின் வளர்ச்சிக்காகவும், க்ளூனி சபையினுடைய பொது அமர்வு சிறப்பாக நடைபெறவும், ரத்தினசாமி சகாயமரி குடும்பத்தினர் நன்றியாகவும், ஃபெலிக்ஸ் இம்மானுவேல் சோஃபியா ஜான் திருமணம் சிறப்பாக நடைபெறவும், ஜெபமாலை ஆண்மலை பாட்டிக்காகவும், மரிய மதுலேன் ஜோவாஸ் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்டிக்காகவும், அன்டோனே மரியே ஜோசப் ஆரோக்கியம்மாள் 50ஆம் ஆண்டு நினைவாக அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், பாப்பு அன்னம்மாள் ஆண்மலை பாட்டிக்காகவும், சிஸ்டர் ரோஸ் காரிட்டாஸ், சிஸ்டர் ஹூபர்ட் மேரி, சிஸ்டர் கலிஸ்டா மேரி இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், போல் ஜில்பர் உடல்நலம் வேண்டியும் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடம் இந்த திருப்பலியிலே இறைஞ்சி மன்றாடி அருள் பெற்று இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் சொல்வாராக. ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியை செம்மைப்படுத்த எங்களுக்கு கட்டளையிடுகின்றி, நாங்கள் எவ்வகை சோர்வும் தளர்வும் அடையாமல் இருக்க அவர் விண்ணக மருத்துவராய் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆறுதல் அளிப்பாராக. உம்மோடு தூயாவியனொன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லாம் அல்ல ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40 இறைவசனங்கள் 25-31 முடிய. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்?
வான்படையை எண்ணிக்கையை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றினும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞன் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலைத்தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் டக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியிலிருந்து மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மண்முடியாக சூற்றுகின்றார். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவர் இரக்கம் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேஸ்வரன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் வாசகமானது எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதியை வாசிக்க கேட்டோம். இந்த இறைவாக்கு பகுதி நாம் இருக்கின்ற இந்த திருவழிபாட்டு காலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப கருத்திற்கு ஒத்த வகையிலே இருப்பதை பார்க்கின்றோம். நாம் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவிற்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த இறைவாக்கு பொருத்தமாக அமைகிறது. எவ்வாறு? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் யூதர்கள். இந்த யூதர்களுக்கு எசையா இறைவாக்கினர்
ஆண்டவர் மெசையா வருகிறார் என்பதை எடுத்து சொல்கின்றார். இருப்பினும் மெசையா வருகின்ற பொழுது எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும். கடவுள் காலம் தாழ்த்தினாலும் கூட சோர்வுறாமல் இவர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற உண்மையை தான் அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்விலேயும் நம்முடைய நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம், பொறுமையை நாம் விட்டு விடுகின்றோம், நம்முடைய தொடர் ஜெபத்தை நாம் கைவிடுகின்றோம். காரணம், நாம் நம்முடைய எண்ணத்திலே என்ன நினைக்கின்றோம்? கடவுள் நமக்கு நீதி வழங்காமல் இருக்கின்றார், கடவுள் நம்முடைய வேண்டுதலை கேட்காமல் இருக்கின்றார், கடவுள் நம்முடைய தேவைகளை பார்த்தும் பாராமுகமாக இருக்கின்றார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் கடவுள் அப்படி அல்ல. அவர் சோர்வுற மாட்டார், களைப்படைய மாட்டார். புதிய ஆற்றல் பெற்றவர்களாக நம்மை நிச்சயமாக உருவாக்குவார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். எனவே காத்திருத்தல் என்பது ஒரு சில நேரங்களிலே பொறுமையை இழக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இருப்பினும் அவர் வருவார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய முதல் உரையிலே சொன்னார். God never becomes tired of forgiving you and you don't become tired of coming to God என்று சொன்னார். கடவுள் நம்மை மன்னிப்பதிலே சோர்வடைவதே கிடையாது, சலிப்படைவதே கிடையாது. நீங்கள் கடவுளிடம் வருவதிலே சோர்வடைய வேண்டாம், சலிப்படைய வேண்டாம் என்று சொல்கின்றார். ஆக நாம் இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவருக்காக காத்திருக்கின்றவர்களாக, அவர் நீதி வழங்குகின்ற நாளையும் நேரத்தையும் எதிர்பார்த்தவர்களாக, நம்பிக்கை மக்களாக வாழ ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாம் அல்ல, இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். எங்கள் வானக தந்தையே, எங்கள் அர்ப்பணத்தை வெளிப்படுத்த நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை உமக்கேற்ற வழி பொருளாய் மாறுவதாக. இதனால் நீர் நிரம்பிய புனிதமான மர நிகழ்ச்சிகள் நிறைவேறவும் ஆற்றல் மிக்க மது மீட்பு செயல் எங்களுக்கு பயனளிக்க செய்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என் ஆழமெவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்பு கூறிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாட்சியுடன் வரும் பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோராட்சி முறிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. மனிதனும் புனிதம் அடைவதற்கு வேண்டியதெல்லாம் உலகத்தின் தொடக்கம் முதல் நீர் ஏற்பாடு செய்து வருகின்றீர். இங்கே கூடியிருக்கின்ற மக்களை தயவாய் கண்ணோக்கி இந்த காணிக்கை பொருட்கள் மீது தூய ஆவியின் வல்லமையை பொழிந்தருட உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு இவை எங்களுக்காகவும் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவனவாக. அவரால் தான் நாங்கள் உம்முடைய மக்களாயிருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நீதிமானாகிய உம்முடைய திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்திலே அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழ்முன் அவர் தம் சீடரோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு உணவருந்துகின்ற பொழுது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப் பெறுவதை அறிந்திருந்த அவர் உணவு அருந்திய பிறகு திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் நண்பர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மறைபொருள்
பாஸ்காவும் நிலையான சமாதானமுமாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளத்தில் இருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். அவர் மீண்டும் வரும் பேரின்ப நாளை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உண்மை உள்ள கடவுளே, மாந்தருக்கும் அருளை பெற்றுத் தருகின்ற பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இரக்கம் மிகுந்த தந்தையே, நீர் உம்மோடு இணைத்துக் கொண்ட இம்மக்கள் மீது கருணை கண் திருப்பியருளும். கிறிஸ்துவின் இந்த ஒரே பலியில் நாங்கள் பங்கு பெறச் செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய ஆவியின் ஆற்றலால் ஒரே உடலாய் இணைக்கப் பெறுவோமாக. அவ்வுடலிலே உள்ள பிளவு அனைத்தையும் அகற்றப்படுவதாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயிரந்தராயர், திருப்பணியாளர், துறவியர், பொது நிலையினர் இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாக உமக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்கள் அனைவரோடும் நாங்களும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் ஒன்றித்திருக்க செய்தருளும். இறந்த எங்கள் சகோதர சகோதரிகள் மேல் இரக்கமாயிரும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்றவர்களை நினைவு கூர்ந்தருளும். நாங்கள் உமது அரசின் வருகையை முன்னேற்பாடு செய்ய எங்கள் வாழ்நாளில் இறுதி வரை எங்களுக்கு துணை புரியும். அந்த நாளிலே நாங்கள் புனிதர்களின் தோழமையில் புனிதராக தூய கன்னிமரியா, அவருடைய கணவராகி புனித சூசையப்பர், அப்போஸ்தலர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித லூசியம்மாள், புனிதர் அனைவரோடும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளோடும் வான் வீட்டிலே உன் திருமன் வந்து சேர்வோமாக. அந்த நாளிலே நாங்கள் புதுப்படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றியறிதலை பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் அவரே. இவர் வழியாக இவரோடு இவரு எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுத் தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். நாங்கள் இவ்வாறு பாவத்தின் தலைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமும் அச்சமும் இன்றி நலமாக வாழச் செய்தருளும். நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இந்த நற்கருணை விருந்திலே பங்கு பெறுகின்றவள் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற இந்த ஆற்றலையும் இந்த அமைதியையும் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து வாழ்ந்து இறையாட்சியின் மக்களாக உம்முடைய அன்பின் சாட்சிகளாக வாழ நீர் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் சிந்தனையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, நாங்கள் கொண்டாடிய திரு நிகழ்ச்சியின் வழியாக உம்மிடமிருந்து பெற்றுக் கொண்ட கொடைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இவற்றின் ஆற்றலால் நாங்கள் தீய நாட்டங்களில் இருந்து விடுதலை பெற்று வரவிருக்கும் பெருவிழாவை தகுதியுடன் கொண்டாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. சுமாசிரவதிக்கப்பட்டவரே மதுரமான திருடுதேமேயின் மாசத்து திருடுதேமே புனித குழந்தை ரசம் மாலை எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே பெயராலே ஆமென் மரியே வாழ்த்து.